அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெல்டா உலகம். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய வியூவர்ஸ் எல்லோருக்கும் மிகவும் நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து எப்படி சொல்லுவாங்க பழமொழி அப்படின்னா, 300 நோய்களை போக்கும் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, பழங்காலத்தில் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் ஏ, கால்சியம், அயன் எல்லாமே வந்து எல்லா சத்துக்களும் வந்து நிரம்பி இருக்குது இதில். இது வாங்க என்னென்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்துக்குவோம். கொஞ்சம் பூண்டு நிறையாவே எடுத்துக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து நைட்டு நம்ம வேக வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு இயர்லி மார்னிங் வந்து பால் எதுவும் குடிக்காமல் முருங்கைக்கீரை சூப்பு குடித்தோம் அப்படின்னா ஃபுல் சத்துமே வந்து நம்மளுக்கு அப்படியே போய் சேரும். அதனால தான் இதை வந்து இப்போ செய்கிறோம். இப்போ வந்து சட்டி மட்டும் வச்சாச்சு. மண் சட்டியில் மேக்ஸிமம் வேக போடுங்க. இப்போ நீங்கள் கேஸில் வைக்கிறதுனாலுமே வந்து மண் சட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அப்படியே அந்த முழு சத்துமே வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கீரையை நல்லா இப்போ அலசி வச்சுக்கோங்க. அலசி வச்சுக்கிட்டு இந்த தண்ணியில் வந்து இப்போயே போட்டுடலாம் ஓரளவுக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து கொதிக்கலாம் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. தண்ணி கொதிக்கிற வரலாம். இப்போ கீரை எடுத்து போட்டுடலாம். இதில் வந்து வெங்காயம் தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நைட்டே நம்ம வேக வச்சுட்டு இயர்லி மார்னிங் சாப்பிட்றதுனால இதில் வந்து சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்போயே வேக வச்சு அப்போயே சாப்பிட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் வதக்காதீங்க எதையுமே. எண்ணெயில் வதக்குனீங்கன்னா அதோட வந்து சத்து எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த இதோட என்ன அப்படின்னா, ஜீரகம் மிளகு வந்து நான் நடத்தி வச்சுருக்கேன், அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இதோட லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சிரும். கொதிச்சோடனே நம்ம அதுக்கு நம்மளோட கீரையோட நிறமே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நைட்டு இப்போ நீங்கள் விறகடுப்பில் செய்கிறவங்களா இருந்தால், கிராமத்தில் இருந்ததுங்கன்னா அப்படியே போட்டு வச்சுட்டு காலைல கூட எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நல்லா மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு தேவைப்பட்டவங்க லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். அந்த பூண்டு வேகிற அளவுக்கு கொதித்தா போதும், கீரை வந்து சாதாரணமாகவே லைட்டாகவே வெந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படியே அனல்லே போட்டு காலையில் எடுத்து குடிப்போம். குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இப்படியே மூடி வச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காலையில் வந்து நாங்கள் எடுத்து குடிக்கும்போது பார்த்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இயர்லி மார்னிங் குடிச்சிருங்க. வேறு எதுவும் குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை குடிங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. இந்த ஸ்டிக்கை வச்சு என்னோடய டாட்டருக்கு வந்து ப்ரூம் செஞ்சு கொடுத்துருக்காங்க மாமி.